வணக்கம். மாதுளம்பழம் என்பது அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் கனியாக இருக்கின்றது. இந்த மாதுளம்பழம் சுவையில் இனிப்பாகவும் அவையே நமது உடலுக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கிய மருந்தாகவும் இருக்கின்றது. மேலும் இந்த மாதுளம்பழத்தில் கூந்தல் மற்றும் சருமத்திற்கான பயன்கள், வயதான தோற்றத்தை தள்ளி போட்டு இளமையை தக்க வைக்கும் பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. குறிப்பாக தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு பலவித ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். இப்பொழுது நாம் மாதுளம்பழத்தில் உள்ள சத்துக்கள் மற்றும் அதனை உண்பதால் உங்கள் உடலிற்கு கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகளை பற்றி காண்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த பயனுள்ள வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். மாதுளம்பழத்தில் அதிக அளவு ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் நிறைந்துள்ளது. உடல் வயதாவதை கட்டுப்படுத்தவும் புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பதிலும் இந்த ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் முக்கிய பங்கினை வகிக்கின்றது. எப்பொழுதும் இளமையாகவும் மற்றும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு தினமும் ஒரு மாதுளம்பழத்தினை சாப்பிட்டு வாருங்கள். அடுத்ததாக, மாதுளம்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளது. இரத்த அழுத்தத்தை குறைப்பதில் பொட்டாசியம் மிக மிக முக்கிய பங்கினை வகிக்கின்றது. உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள் தினமும் மாதுளம்பழத்தினை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் இரத்த அழுத்தம் கணிசமாக குறைந்து வரும் நண்பர்களே. அடுத்ததாக, மாதுளம்பழத்தில் அதிக அளவில் இரும்பு சத்து நிறைந்துள்ளது. இதனை நீங்கள் தினமும் உண்டு வந்தால் உங்களின் இரத்த உற்பத்தி மற்றும் ஹீமோக்ளோபின் அதிகரிக்க உதவும். மேலும் மாதுளம்பழம் உடலில் உள்ள இரத்தத்தை சுத்திகரிப்பதில் சிறந்து விளங்குகின்றது. மாதுளம்பழம் புண்கள் மற்றும் காயங்களை துரிதமாக குணப்படுத்துவதற்கு உதவுகின்றது என்று பல ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இத்தகைய குணப்படுத்தும் பண்புகள் சருமத்தின் வெளிப்புற அடுக்கினை பாதுகாக்கவும் மற்றும் உயிரணுக்களின் மறு உருவாக்கத்திலும் உதவி செய்கின்றது. இவ்வாறு காயங்களின் போது இறந்த உயிரணுக்களுக்கு பதிலாக புதிய உயிரணுக்கள் உருவாக்குவதில் காயங்கள் மற்றும் புண்கள் விரைவில் குணமடைகின்றன. அடுத்து, உடலில் உள்ள ஹார்மோன்களின் ஏற்றத்தாழ்வின் காரணமாகத்தான் முகப்பரு ஏற்படுகின்றது. மாதுளம்பழமானது முகப்பரு ஏற்படுவதன் மூல காரணத்தை அகற்றுவதன் மூலம் முகப்பருவினை குறைக்கின்றது. சருமத்தில் உள்ள செபேசிய சுரப்பியானது எண்ணெய் சுரப்பியான சீபம் என்ற பொருள் சுரப்பதற்கு தேவையான வைட்டமின் சி மாதுளம்பழத்தில் அதிக அளவில் உள்ளது. மாதுளம்பழம் வடுக்களின் தோற்றத்தை குறைப்பதற்காக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் திசுக்களை உருவாக்குகின்றது. நீங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாதுளம்பழச்சாற்றினை தேய்ப்பதன் மூலம் முகப்பருக்களை அகற்றலாம். அடுத்ததாக, மாதுளம்பழம் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் கே ஆகியவற்றை கொண்டுள்ளது. மேலும் முடிக்கு உகந்த ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. இவை முடி வளர்ச்சிக்கு மிகுந்த பயனளிக்கின்றன. வைட்டமின் கே முடியின் வேர்க்கால்களை வலிமையடைய செய்கின்றது. மேலும் வைட்டமின் ஏ உச்சந்தலையினை அதிக முடியினை தயாரிப்பதற்காக ஊக்குவிக்கின்றது. திசுக்களின் ஆக்சிஜனேற்றம் அடிக்கடி தடைப்படுவது முன்கூட்டியே தலைமுடி சாம்பல் நிறமாவது அல்லது இளநரையை ஏற்படுத்துகின்றது. மாதுளையில் உள்ள உயிர் வழியேற்ற எதிர்ப்பொருள் ஆக்சிஜனேற்றத்தை தூண்டுகின்றது. இதனால் மாதுளை திசுக்களின் அரிப்பை தடுக்கின்றது. மேலும் மாதுளம்பழம் இந்த ஆக்சிஜனேற்றத்தின் காரணமாக முன்கூட்டியே முடி சாம்பல் நிறமாவது அல்லது இளநரை ஏற்படுவதற்கான சாத்தியத்தை குறைக்கின்றது. அடுத்ததாக, மாதுளம்பழம் ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. தினமும் மாதுளம்பழத்தினை உட்கொண்டு வந்தால் ஆண்களுக்கு ஏற்படும் மலட்டுத்தன்மை மற்றும் உடல் கோளாறு ஆகியவை நீங்கும். அடுத்ததாக, மாதுளம்பழமானது கரையத்தக்க மற்றும் கரையாத நார்ச்சத்துக்களுக்கு மிகப்பெரிய நிறைவான ஆதாரமாக உள்ளது. இவை மென்மையான செரிமானத்திற்கும் குடல் இயக்கங்களை எளிமையாக்குவதற்கும் உதவுகின்றது. 100 கிராம் மாதுளம்பழம் 4 கிராம் நார்ச்சத்தினை வழங்குகின்றது. இந்த பழத்தில் நிறைந்துள்ள நார்ச்சத்தின் காரணமாக எடை குறைப்பு திட்டங்களில் உள்ள ஊட்டச்சத்து நிபுணர்களால் இந்த பழம் பரிந்துரைக்கப்படுகின்றது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் உங்கள் உடலை போதுமான அளவில் நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. அடுத்து, மாதுளம்பழத்தில் உயிர் வழியேற்ற எதிர்ப்பொருளான இலாஜிட்டனின் உள்ளது. இந்த உயிர் வழியேற்ற எதிர்ப்பொருள் மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமான ஈஸ்ட்ரோஜனை தடுக்கின்றது. இதனால் மாதுளம்பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு மார்பக புற்றுநோய் வரவே வராது. அடுத்து, மாதுளம்பழமானது பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் சி, ஃபோலேட், இரும்புச்சத்து மற்றும் நார்ச்சத்து போன்றவற்றிற்கு
மிக பெரிய ஆதாரமாக உள்ளது. எனவே இந்த பழம் கருவுற்ற பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றது. கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உயிரணுக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் மாதுளம்பழம் பயன்படுகின்றது. கர்ப்ப காலத்தின் போது பருகப்படும் மாதுளைச்சாறு தசை பிடிப்புகள் மற்றும் தூக்கத்தினால் ஏற்படும் சிக்கல்களை குறைக்க பயன்படுகின்றது. மேலும் மாதுளை பழமானது குழந்தையின் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் குழந்தைக்கு ஏற்படும் மூளை சேதத்தின் அபாயத்தை குறைப்பதாக அறியப்படுகிறது. எனவே கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் மாதுளம்பழத்தை உண்பது தாய்க்கும் குழந்தைக்கும் நன்மையை பயக்கும். முக்கியமாக மாதுளம்பழம் எலும்புகளை பலப்படுத்துகின்றது. 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் மாதுளம்பழத்தில் இயற்கையாகவே இத்தனை நன்மைகளும் மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைத்துவிடுகின்றது. இனி நீங்கள் மாதுளம்பழம் எங்கே கிடைத்தாலும் விடமாட்டீர்கள் தானே? மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.